I've fallen in love with I Love. I love. El bole, wow. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्म फल हेतुः माति संगोस्तु विकर्मणि महाभारतम् 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 பல கதைகளின் ஒரு விதை கடவுளே ஒரு மனிதனாய் வந்தவதற்கு திருக்கதை தர்மமெல்லும் வெல்லுமே என்றே உணர்த்தும் பெரும் கதை தர்மமெல்லும் வெல்லுமே यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूना विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे இந்த மகா யுத்தத்தில் யாருடைய இரத்தம் எந்த அளவுக்கு சிந்தும் என்று கணக்கிடுவது முக்கியமானதல்ல. ஏனெனில் இது தர்மம் அதர்மம், இருள் ஒளி, வாய்மை பொய்மை ஆகியவற்றுக்கிடையே நடக்க இருக்கும் முடிவான போர். ஆகையால் இந்த யுத்தத்தில் வாய்மை ஒளி இவை தவிர தர்மத்தின் பொறுப்பு அதிகரித்து விடுகிறது. இக்காரணத்தினாலேயே இந்த யுத்தம் சாதாரண யுத்தங்களைப் போல துவங்க இயலாது. இந்த யுத்தத்தின் துவக்கத்திற்கு முன் சரித்திரம் இந்நாள் வரை காணாத காட்சி ஒன்றை காண வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளது. இப்பொழுது நிலைமை என்னவென்றால், கீதோபதேசத்திற்கு பிறகு அர்ஜுனனின் ரதம் தனது சேனையின் பக்கம் திரும்பிவிட்டது. ஆனால் பீஷ்ம பிதாமகர் யாருக்காகவோ அங்கு காத்திருக்கிறார்.
பிதாமகரே, தர்மராஜன் யுதிஷ்டிரன் போர் துவங்குவதற்கு முன்பே அதை முடித்து விட்டான் போல் இருக்கிறது. அதோ பாருங்கள், சமாதான பிச்சைக்காக வந்து கொண்டிருக்கிறான். நானோ கிருபாச்சாரியரோ உங்களுக்கு அமைதி பிச்சை கேட்க கற்றுத்தந்திருக்கிறோமா இளவரசே துரியோதனா? யுத்தத்தின் பொருள் இதுவல்ல துரியோதனா, போர்க்களத்தில் எதிரிகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீ யுதிஷ்டிரன் உனது மூத்த சகோதரன், அவனது அவமானம் உனது அவமானம். இவன் இது போன்ற தவறுகளை பலமுறை செய்துள்ளான் ஆச்சாரியரே. மகனே துரியோதனா, அவன் அமைதி பிச்சை கேட்டு இங்கு வரவில்லை. பிறகு ஏன் வருகிறான்? அதை நீங்கள் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் விஷயம் அதுவேதான். குருசேனையின் மகாசாகரத்தில் நுழைவதற்கு முன்பே மூழ்கிவிட்டான். அவன் சமாதான பிச்சைக்காக வரவில்லை என்றால் அவன் நிச்சயமாக உயிர் பிச்சை கேட்கவே வந்து கொண்டிருக்கிறான். காத்திருக்க கற்றுக்கொள் மகனே துரியோதனா, காத்திருக்க கற்றுக்கொள். வணக்கம் பிதாமகரே. நான் உங்களிடம் யுத்தத்திற்கான அனுமதி வேண்டுகின்றேன். விஜயி பவ மகனே யுதிஷ்டிரா, விஜயி பவ. நீ மட்டும் என்னிடம் யுத்தம் செய்ய அனுமதி கேட்டு வந்திராவிடில் நான் உனக்கு சாபம் அளித்திருப்பேன். நான் உங்கள் அனுமதியின்றி எதிரிகளோடு போராட மாட்டேன் பிதாமகரே. அதுவும் இந்த யுத்தம் உங்களோடு அல்லவா? தனது சபதம் எனும் கயிற்றினால் கட்டுண்டு கிடக்கும் உனது பிதாமகன் உனக்கு எதிராக இன்று போர் புரிய கடமைப்பட்டவன். ஆகையால் உனக்கு இன்று வெற்றி என்னும் ஆசையை வழங்குவதை தவிர்த்து காயங்களைத்தான் அளிக்க இயலும். நான் அக்காயங்களையும் உங்கள் ஆசையாக ஏற்றுக்கொள்வேன். நலமாக இரு மகனே, நலமாக இரு. நன்றி பிதாமகரே. வணக்கம் குருதேவரே. ஆயுஷ்மான் பவ. உங்களிடம் ஆசி பெற வந்துள்ளேன் குருதேவரே. விஜயி பவா, குந்தியின் மைந்தனே, யுத்தம் துவங்கிவிட்டால் நான் உனது குரு என்று எண்ணிக்கொண்டிருக்காதே. நானும் உங்களை எல்லாம் சிஷ்யர்கள் என்று எண்ண மாட்டேன். ஏனெனில் யுத்தம் குரு சிஷ்யர்களுக்கிடையே நடக்காது. யுத்தம் என்றுமே இரு எதிரிகளுக்கிடையே தான் நடக்கும். ஒரு கடைசி பாடம் எஞ்சி இருக்கிறது, அதை உனக்கு கற்றுத்தருகிறேன். தனது அஸ்திரங்களை விற்ற மனிதனை வீரன் என சொல்ல இயலாது. அவன் பொய்யன், மடையன், சுயநலவாதி. பணத்திற்காக யுத்தம் செய்பவன் பணத்தின் அடிமை. ஆகையால் அதுபோன்ற மனிதன் மதிக்கத்தக்கவன் அல்ல. குந்தி மைந்தனே, யுத்தத்தில் உறவுகள் என்று எதுவுமே இருப்பதில்லை. இந்த ரணபூமியில் நாம் எதிரிகளாகும். ஆகையால் என்னுடன் போராடுவது உனது கடமையாகும். நான் விரும்புவது யாதெனில், நீங்கள் ஐவரும் சேர்ந்து இந்த குரு அளித்த கல்வியை அவமானத்திலிருந்து காக்க வேண்டும். அர்ஜுனனிடம் கூறிவிடு, எனது நெஞ்சை துளைக்கும் பாணங்களை இப்போர்க்களத்தில் அவன் எய்தவில்லை எனில் நான் அவனது குருதட்சணையை நிராகரிப்பேன் என்று. வணக்கம் குருதேவரே. வணக்கம் குலகுருவி. ஆயுஷ்மான் பவ.
விஜயி பவ. உனக்கு இப்பொழுது கல்விக்காக சிறிது நேரம் உள்ளதா பாண்டுவின் மைந்தனே? அதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சொல்வதை கேள். இது கடைசி பாடம். மனிதன் பொண்ணுக்கும் பொருளுக்கும் அடிமையாக கூடாது. உங்களோடு போர் புரிய அனுமதி உண்டா குலகுருவே? இந்த யுத்தம் உனது தர்மமாகும். வணங்குகிறேன். வணக்கம் மாமா அவர்களே. ஆயுஷ்மான் பவ. எனது எல்லா அஸ்திர ஆயுதங்களும் துரியோதனனுக்காகத்தான். இருந்தாலும் எனது ஆசிகள் உனக்காகத்தான், உனக்காக மட்டுமே. வாழ்த்துங்கள். வெற்றி பெறுவாய் மருமகனே, வெற்றி பெறுவாய். தளபதிகளாக அடைய நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். யாரிடம் போரிடப் போகிறீர்களோ அவனுக்கே வெற்றி ஆசையை வழங்குகிறீர்கள். துரியோதனா, நீயும் யுதிஷ்டனின் காலில் விழுந்திருந்தாயானால் அவனும் உனக்கு வெற்றி எனும் ஆசையை வழங்கியிருப்பான். ஆனால் உனது கர்வம் அதற்கு குறுக்கே நிற்கிறது. அட மகனே, யாரேனும் உனது காலில் விழுகிறார்கள் எனில் உன்னுடைய கை உனக்காக காத்திராமலேயே அத்தலையை நோக்கி ஆசீர்வதிக்க எழும். இந்த யுதிஷன் உனது மாமாவான காந்தார அரசன் சகுனியின் காலில் விழுந்திருந்தாலும், முழு மனதுடன் இல்லாவிட்டாலும், வேறு வழியின்றி அவனுக்கு வெற்றி எனும் ஆசையை வழங்க வேண்டிய நிலை வந்திருக்கும். மகனே, என்றும் வணக்கத்தின் பரிணாமம் ஆசீர்வாதம்தான். வாயுதேவனே, நடுரணகரத்தில் நிற்கும் இந்த பாண்டு மைந்தனின் குரல் மாவீரர்களுக்கும் மகாரதர்களுக்கும் தவிர அதிரதர்களோடு சேர்த்து எல்லா படை வீரர்களுக்கும் கேட்ட கிருபை செய்யுங்கள். என் குரல் எதுவரை கேட்கிறதோ அங்குள்ள வீரர்கள் எல்லாம் இதை கேட்கட்டும். இந்த குருக்ஷேத்திரம் ஒரு தர்மக்ஷேத்திரமாகும். இங்கு இன்று ஒரு தர்ம யுத்தம் துவங்கவிருக்கிறது. ஆகையால் எனது பக்கம் உள்ள எவரேனும் தர்மம் அப்பக்கம் என்று தனது மனதுக்குள் நினைப்பீர்களேயானால் அவர்கள் அந்த பக்கம் செல்லலாம். அவர்கள் எங்களை விட்டு தம்பி துரியோதனனிடம் செல்லட்டும். ஆனால் துரியோதனன் பக்கத்தில் உள்ள எவரேனும் தர்மம் என்பது என் பக்கம் என்று நினைத்தால் அவர்கள் நிச்சயம் என் பக்கம் வரட்டும். இப்போர்க்களத்தில் பிதாமகர் கங்கை புத்திரர் யுத்த சங்கை முழங்கும் முன் வர இருப்போர் வந்துவிடலாம், செல்ல விரும்புவோர் சென்று விடலாம். தேரோட்டியே, எனது ரதத்தை சகோதரர் யுதிஷ்டிரர் பக்கம் ஓட்டிச் செல். அண்ணன் தம்பி சண்டைது அதர்மத்தை உதறிவிட்டான், ஒளியை தேடுகிறான், தர்மத்தை நாடிவிட்டான்.
உன் வரவு நல்வரவாகுக. பார்த்தீர்களா பிதாமகரே, மாற்றாந்தாய் பிள்ளைகள் என்றாலே இப்படித்தான். ஒன்றை நீ மறந்து விடாதே, மாற்றாந்தாய் பிள்ளைகள் அங்கும் உள்ளனர். நான் உன் பக்கம் இருப்பதைக் கண்டு ஆரம்பத்தில் அவர்கள் என் மீது வெகுண்டு எழுந்தார்கள். என்னை கொல்வதற்கும் தயாரானார்கள். மத்ர அரசர் சொல்வது சரியானதுதான். தவிர ஒன்று, இந்த தர்ம யுத்தத்தில் ஒவ்வொரு வீரனுக்கும் தனக்கு தர்மம் என தோன்றும் பக்கம் செல்ல உரிமை உள்ளது. தர்மம் அந்த கூடாரத்தில் இருக்கிறது என்றால் தாங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இது தனிப்பட்ட முடிவுகள் எடுக்கும் தருணம்தான் மகனே. தர்மத்தின் உறவு படையுடன் அல்ல, வீரனுடன் தான் அமையும். அதுவும் தனிப்பட்ட முறையில். தர்மம் யுதிஷ்டரின் கூடாரத்தில் மட்டும்தான் இருக்கிறதா? இதைத்தானே தாங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த கேள்வியை என்னிடம் கேட்காதே மகனே, இந்த கேள்வியை என்னிடம் கேட்காதே. இதை உனது மனசாட்சியிடம் கேட்டுப்பார், உனது அந்தராத்மாவிடம் கேட்டுப்பார். உனது கண்களிலிருந்து உனது கர்வம் மற்றும் பேராசை எனும் துணிகளை விலக்கி பார்த்தாயானால் உனக்கு உண்மை துல்லியமாக விளங்கும். உண்மை எப்பக்கம் உள்ளதென்று மகாராணிக்கு வெற்றி உண்டாகட்டும். போர்க்களத்திலிருந்து ஏதேனும் செய்தி வந்திருக்கிறதா? ஆம் மகாராணி. சுபச்செய்தியாக வந்துள்ளதா? ஹஸ்தினாபுரத்தை பொறுத்தவரையில் சுபச்செய்தி அல்ல. என்ன செய்தி கொண்டு வந்தாய்? அரசகுமாரர் யுயுத்சு குந்தி மைந்தரிடம் சென்று விட்டார். அவன் எதிரிகளிடம் போய் சேரவில்லையே தாதி. ஆகையால் அஸ்தினாபுரத்திற்கு இது கெட்ட செய்தி அல்ல. அவன் சின்ன அண்ணனின் கூடாரத்திலிருந்து பெரிய அண்ணனின் கூடாரத்திற்கு சென்றான். மன்னரை செய்தியை கேட்டு வருத்தப்பட்டார். இந்த யுத்தத்தில் எந்த பக்கம் வெற்றி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தாதி, வரத வம்சத்தில் எஞ்சியுள்ள எல்லா வயோதிகர்களுக்கும் துக்கமே மிஞ்சும். நான் விரும்புவதெல்லாம் இனி இந்த போரை நிறுத்த இயலாவிடில் நடக்கட்டும், நடந்து முடியட்டும். துவக்குங்கள் தாக்குதலை, போரிடுங்கள். ரணகளத்திலிருந்து கண்ணை அகற்றாதே சஞ்சயா. நான் ஒன்றை தெரிந்து கொள்வது அவசியம். அது யாதெனில், முதலில் யார் தாக்கினார்கள்? போர் இன்னமும் துவங்கவில்லை மகாராஜா. சேனைகள் முன்னேறுகின்றன. முதலாவது பாணம் செலுத்தப்பட்டவுடன் எனக்கு தெரியப்படுத்து சஞ்சயா. போரின் முடிவைக் கண்டு நான் அஞ்சவில்லை. ஆனால் நான் சரித்திரத்தைக் கண்டு அஞ்சுகிறேன்.
நாளை அது என் மீது பழி சுமத்தக்கூடாது. எனது சேனைகள் தம்பி மைந்தர்களுக்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பித்தார்கள் என்று. சரித்திரத்தின் உண்மையை எவ்வாறு மறைக்க முயல்வீர்கள்? இந்த கதை மிகவும் நீளமானது. சரித்திரம் தங்களிடம் கேட்பதற்கு பல இக்கட்டான கேள்விகள் உள்ளன. அவற்றிடமிருந்து தப்புவது எளிதல்ல மகாராஜா. அரக்கு மாளிகை, நாட்டின் பிரிவினை, சூதாட்டம், குலமகளின் துகில் உரிப்பு, இவற்றை தவிர நான் உங்கள் தூதுவனாக சென்றது. தங்களால் இதையெல்லாம் மறுக்க இயலுமா? எனக்கு என் சரித்திரத்தை கூறாதே சஞ்சயா. அதை நான் நன்கறிவேன். அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் மைத்துனன் சகுனி மீதும் கர்ணன் மீதும் சுமத்திவிட இயலும். ஆனால் இந்த யுத்தம் எனது சார்பாக துவங்குவது எனக்கு நல்லதல்ல. ஆகையால் ரணகளத்திலிருந்து கண்களை அகற்றாதே. உத்தரவு. பவ மகனே, விஜயி பவ. Thank you.
பிதாமகரை அர்ஜுனாலேயே தடுக்க முடியவில்லையே. பிறகு யாரால் அவரை தடுக்க இயலும்? எனக்கு அனுமதி அளியுங்கள் பெரியப்பா. அப்படியானால் முன்னேறு. தேரை செலுத்து. யார் என்று கூறு பாலகனே. நான் வாசுதேவ கிருஷ்ணரின் சீடன், கங்கை மைந்தர் பீஷ்மரின் பேரன், அர்ஜுனரின் மகன் அபிமன்யு. இது வீர மரணம் அடையும் வயதல்ல அர்ஜுனனின் புதல்வனே. வீர மரணம் அடைய வயதொன்றும் தடையல்ல பிதாமகரே. அப்படியானால் நான் இன்னமும் அதற்கான ஆயுளை அடையவில்லை. ஆனால் தாங்களோ அதற்கான ஆயுளை தாண்டிவிட்டீர்கள் பிதாமகரே. தவிர எனது வீர வாழ்க்கையை துவங்குவதற்காக நான் இன்று எனது முதல் யுத்தத்திலேயே உங்களோடு மோதுகிறேன். ஆகையால் தங்கள் அனுமதியுடன் சேர்த்து ஆசியும் வழங்குங்கள் பிதாமகரே. கடவுளே, நீ யாரை எல்லாம் என்னோடு மோத விடுகிறாய்? ஜாக்கிரதை மகனே, ஜாக்கிரதை. மகாராஜா, எனக்கு இப்போரை காண சகிக்கவில்லை. ஏன், ஏன் நமது சேனைகளுக்கு இதற்குள் தோல்வி ஏற்பட்டதா? இல்லை மகாராஜா. என் மைந்தர்கள் பத்திரமாக உள்ளார்களா? ஆம் மகாராஜா. எனது படைகளுக்கு தோல்வி ஏற்படவில்லை, எனது மைந்தர்களும் பத்திரமாக உள்ளார்கள். அப்படி இருக்க உனக்கு எதைக்கான சகிக்கவில்லை? பெரியப்பா வீரமரணம் எய்துவிடவில்லையே? இல்லை மகாராஜா. எவ்வாறு அவர் வீரமரணம் அடைய இயலும்? அவரிடம் இச்சை மரணம் என்னும் வரம் உள்ளது. அவர் அஸ்தினாபுரம் எல்லா விதத்திலும் பத்திரமாக இருப்பதை காணும் வரை அவரால் மரணத்தை தழுவவே இயலாதே. ஆனால் மகாராஜா, அங்கு அர்ஜுனனின் மகன் அபிமன்யு பிதாமகரோடு யுத்தம் செய்கிறான். எந்த கைகள் பிதாமகரின் கால்களை நோக்கி நீண்டிருக்க வேண்டுமோ அவை தனுசை ஏந்தியுள்ளன. தவிர எந்த கரங்கள் ஆசீர்வாதம் அளிக்க வேண்டுமோ அவை பானம் செலுத்துகின்றன. பரத வம்சத்தின் வயோதிகர்கள், வாலிபர்கள், பாலகர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். ஆறாக ஓடுவது பரத வம்சத்தின் ரத்தந்தானே மகாராஜா. சூர வீரர்களின் ரத்தம் ஓடத்தான் செய்யும் சஞ்சயா. வீரர்களுக்கு காயங்கள் பரிசுகள் போன்றவை அல்லவா? சிறிது சிறிதாக காயங்கள் அதிகரித்து வெகு விரைவில் உற்சாகம் கூடிவிடும். குருட்சேத்திரத்தின் திசையில் பார்த்துக் கொண்டிரு. என் மைந்தர்களை பற்றிய செய்தியை கூறிக்கொண்டிரு. என் மகன் துச்சாதனை பற்றி, ஏனெனில் என் காதுகளில் குந்தி மைந்தன் பீமனின் சபதம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உத்தரவு. இச்சமயம் அரசகுமாரர் துச்சாதனரின் எதிரில் மாத்திரியின் மைந்தர் நகுலர் நிற்கிறார் மகாராஜா. Come on.
பவ மகனே ஆயுஷ்மான் பவ, இந்த பரத வம்சம் அர்ஜுனனைப் போலவே உன்னை எண்ணியும் நிச்சயம் கௌரவம் அடையும். உனது பாணங்கள் எனது வயதான கண்களுக்கு ஒளி அளித்துள்ளது. நீ பிறந்ததற்காக இந்த குருவம்சம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள இந்த போருக்கு முடிவே கிடையாது மகனே. நான் உனது உயிரை எடுக்க இயலாது, நீயும் எனது உயிரை மாய்க்க இயலாது. ஆகையால் உனது ரதத்தை வேறிடம் நகர்த்தி சென்று விடு. மன்னிக்க வேண்டும் பிதாமகரே, எனது ரதம் வேறிடம் செல்லாது. நான் உங்களை தடுக்கவே வந்துள்ளேன். என்னால் உன்னை தடுக்க இயலாது, தடுக்க இயலாது. தேரோட்டி, தேரை நகர்த்து. அவன் என் பாதையில் குறுக்கிடுகிறான். பிதா மகனே, நீங்கள் எனக்கு பிரதான தளபதியா இல்லை பாண்டவர்களுக்கா? தேரோட்டியே, பிதா மகனை நோக்கி செல். போதும், நிறுத்து குழந்தாய், போதும் நிறுத்து. உனது மரணத்திற்கு நான் காரணமாக மாட்டேன். மகாதேவர் மீது ஆணை, ஹஸ்தினாபுரம் பாதுகாப்பாக உள்ளது என்று எனக்கு தோன்றியிருக்குமானால் நிச்சயமாக நான் உனது வீரத்திற்காக எனது உயிரினை உன் வில்வித்தைக்கு பரிசாக அளித்து உனது பானங்களுக்கு நான் பலியாகி இருப்பேன். மகனே, உனக்காக நான் இறந்திருப்பேன். பிதாமகரே, ஹஸ்தினாபுரத்தின் மானத்தை காப்பதற்கு இப்பொழுதே இவனது உயிரினை எனது பானத்தின் முனையில் வைத்து உங்களுக்கு பரிசாக அளிக்கிறேன். நான் உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன். தாங்கள் எம் பெரியோருக்கு கடனாளி. தங்களை வதம் செய்து எம் பெரியோர்களை நான் அவமதிக்க மாட்டேன். துரியோதனனை விட்டு விட்டால், பீமனை எண்ணி விட்டான், வில்லை தாழ்த்தினான் அபிமன், சபதத்தை மதித்தானே.